வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் யாவரும் சேர்ந்து லூக்கா 1 வசனங்கள் 26 38 முடிய வாசித்து தியானிக்க போகிறோம். 6 காப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். தியானம். மரியாளுக்கு ஒரு நற்செய்தி. இயேசு பாலகனாக பிறக்கப் போகிறார் என்னும் செய்தியை தேவதூதன் இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு சொன்ன சம்பவத்தை தான் நாம் இன்று வாசித்தோம். நேற்று நாம் வாசித்த பகுதியில் குழந்தை இல்லாத வயது முதிர்ந்த தம்பதியினருக்கு தேவதூதன் தரிசனமாகி உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று கூறினார். இன்று திருமணமாகாத ஒரு கன்னி பெண்ணுக்கு தரிசனமாகி உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று தேவதூதன் கூறுகிறார். இது இரண்டுமே மனிதர்களின் பார்வையில் கூடாத காரியம். ஆனால் வசனம் 37 சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்று நம்முடைய சூழ்நிலைகளும் அநேக நேரங்களில் இப்படிதான் இருக்கிறது அல்லவா? சில நேரம் கடவுளே நினைத்தாலும் இதில் எனக்கு உதவி செய்ய முடியாது என்று கூட சொல்லிவிடுகிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட சூழ்நிலைதான் இந்த 2 பெண்களுக்கும். என்றாலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களில் கிரியை செய்யும் தேவன். அவர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உங்கள் வாழ்வின் சவால்களை அவரிடம் சொல்லுங்கள். அவரிடத்தில் உங்கள் காரியங்களை எல்லாம் தெரியப்படுத்துங்கள். உங்கள் வாழ்வில் தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. சர்வமும் இயேசுவின் அதிகாரத்திற்கு கீழ்பட்டு இருக்கிறது. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? எரேமியா 32:27 வசனம். ஜெபம். சர்வ அதிகாரம் நிறைந்த என் தகப்பனே, என் வாழ்வில் கிரியை செய்ய உம்மால் கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, என் வாழ்வின் சவால்களில் உம்மை நம்புகிறேன். உம்மிடம் அவைகளை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எனக்கு உதவி செய்யும். நான் அவைகளிலிருந்து மீண்டு வர கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
ஜீவன் உம் வாக்கு.